ஐஎம் நவீன் குமார் ஃப்ரம் இந்தியா. இப்போ வந்து எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டுமே பார்த்துட்ருக்கோம், ப்ராக்டிக்கல் நாலேஜை பார்க்குறதில்ல. எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ வந்து ஒரு செமஸ்டர் எடுக்குன்னா நம்ம அந்த செமஸ்டரில் ஒரு ஆறு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ஆறு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு மூணு லேப் மட்டும்தான் பண்ணுறோம். அந்த லேப்லேயும் பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அவுட் இப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் அந்த வந்து இப்போ ஒரு மோட்டரே இருக்குன்னா அந்த மோட்டரை எப்படி செய்கிறதுன்றது யாருமே சொல்லித்தரதில்ல. அந்த மோட்டரை எப்படி உருவாக்குறது, எப்படி பண்ணுறது, அந்த மோட்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் யாருமே சொல்லித்தரதில்ல. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இப்போ ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறோம்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதை அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம ஒன்று உருவாக்குறோம், புதுசாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஐடியாவே கிடைக்காம போகுது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவே ஆகிறது கிடையாது, புதுசாக கண்டுபிடிக்க நம்மளால் முடியவில்லை. கண்டுபிடிப்புலாம் நம்ம வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜை மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ணுறோமே ஒழிய அதை புதுசாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்மளால் பண்ணவே முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இருக்கிற அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து இருக்கிற அந்த மோட்டரை யூஸ் பண்ணி இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணக்கூடாது, அதை எப்படி உருவாக்கணும்னு நம்ம புதுசாக திங்க் பண்ணணும். அதான் என்னோட ரெக்கமெண்ட்.